ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. உபநயனம் என்றால் என்ன அர்த்தம்? நயனம் என்றால் கண், உப என்றால் மூன்றாவது கண், அதாவது ஞானக்கண். பருத்திப்பூவிலிருந்து எடுக்கப்பட்ட நூல் என்பதால் இதற்கு பூநூல் என்று பெயர் வந்தது. எப்போது பூநூல் அணிய வேண்டும் தெரியுமா? கருவிலிருந்து 8 வயது 2 மாதம் ஆகும்போது ஒரு பிராமணன் தன் மகனுக்கு பூநூல் அணிவிக்க வேண்டும். பிராமணர்களுக்கு உபநயனம் கட்டாயம். ஒரு ஆண்மகன் சற்று வேகமான வளர்ச்சியை கொண்டவன். அதனால் காமம் புகுவதற்குள் அவனுள் காயத்ரி புகுந்துவிட வேண்டும் என்பது நியதி. 8 வயதிற்குள் காயத்ரி புகுந்துவிட்டால் சமுதாய சீரழிவுகள் எதுவும் அவனை பாதிக்காது. அவனுடைய மனது ஒழுக்கத்தின் பாதையில் பயணம் செய்ய ஆரம்பிக்கும். நல்ல சிந்தனை, நல்ல ஞாபக சக்தி, முகத்தில் ஒரு ஒளி எல்லாம் குடிகொண்டுவிடும். பூநூல் போடுவதற்கு உகந்த மாதம் மாசி மாதம் என்று மகாபெரிவா சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உத்தராயண கால பூநூல் மிகவும் சிறந்தது என்று மகாபெரிவா சொல்கிறார். உத்தராயண காலம் என்பது தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை இருக்கும் காலம். பூநூலுக்கு மிக உகந்த மாதம் மாசி மாதம். மாசி பூநூல் பாசி படரும் என்பது பழமொழி. பூநூலுக்கு மட்டுமல்ல, திருமணத்திற்கும் ஏற்ற காலம் சித்திரை வைகாசி மாதங்கள்தான். இதை வசந்த காலம் என்பார்கள். உபநயனத்தின் மேன்மைக்கு மகாபெரிவா நமக்கு 2 உதாரணங்களை சொல்கிறார். ஒன்று திருஞான சம்பந்தர், மற்றொருவர் ஆதிசங்கரர். ஞான சம்பந்தர் முருகனின் அவதாரம், ஆதிசங்கரர் பரமேஸ்வரனுடைய அவதாரம். ஞான சம்பந்தருக்கு 3 வயது இருக்கும்போதே தோடுடைய செவியன் என்று பாட ஆரம்பித்து விட்டார். இவர்களுக்குள் காயத்ரி புகும் முன்பே கலைமகள் புகுந்து விட்டாள். இவர்களுக்கு பூநூல் என்பதே அவசியமில்லை, ஏனென்றால் பிறவி ஞானிகள். இருந்தாலும் உபநயனம் என்பது எவ்வளவு முக்கியமான சடங்கு என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட தங்களை உபநயன சடங்கிற்கு உட்படுத்தி கொண்டார்கள். காயத்ரி மந்திரம் ஒருவரின் மனதில் தூய்மை, நம்பிக்கை, ஒழுக்கம், மனோதைரியம், ஆத்மபலம் இவைகள் எல்லாவற்றையும் அளிக்க வல்லது. மகாபெரிவா சொல்கிறார், காயத்ரி மந்திரத்திற்கு இணையான மந்திரம் நேற்றுமில்லை, இன்றுமில்லை, நாளையும் இருக்கப் போவதில்லை. அப்படி ஒரு சக்தியும் புனிதமும் நிறைந்தது காயத்ரி மந்திரம். 3 தலைமுறையாக ஒருவர் காயத்ரி சொல்லவில்லை என்றால் அவர்கள் பிராமணனாக பிறப்பெடுத்திருந்தாலும் அவர்கள் பிராமண பந்துக்கள் என்றே கருதப்படுவார். ஒரு பிராமணன் உத்தமமான பிராமணனாக திகழ்வதற்கு அடிநாதமே காயத்ரி தான் என்கிறார் மகாபெரிவா. மேலும் மகாபெரிவா சொல்கிறார், நாம் காயத்ரி ஜபம் செய்யும் போது விடும் அக்னிய நீர்தான் நமக்கு மழையாக திரும்ப கிடைக்கிறது. இன்று மழை பொய்த்து போவதற்கு என்ன காரணம்? பிராமணர்கள் பெரும்பாலும் இன்றைய வேகமான வாழ்க்கையில் காயத்ரியை மறந்தே விட்டார்கள். மழையும் நம்மை ஏமாற்றுகிறது. உபநயனமான பின்புதான் காயத்ரி உபதேசிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜபிக்க வேண்டும் என்பது நியதி. காலையில் 108 முறை, மதியம் 32 முறை, மாலையில் 64 முறை என்று இன்றைய லௌகீக வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் விதித்துவிட்டு போயிருக்கிறார்கள். பெண்கள் காயத்ரி சொல்லலாமா? இதற்கு உடற்கூறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. மகாபெரிவா சொல்கிறார், காயத்ரி மந்திரம் கர்ணம் வழியாகத்தான் நம் உள்ளே செல்ல வேண்டும். கர்ணம் என்றால் காது. கர்ப்பிணி பெண்கள் காயத்ரி சொன்னால் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் காதுகளில் காயத்ரி விழும். ஒரு குருவின் துணையுடன் மட்டுமே காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்று ஜபிக்க வேண்டும். மேலும் பெண்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும்போது மந்திரத்தின் அதிர்வுகளை பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. மகாபெரிவா இன்னும் சொல்கிறார், ஒரு பெண்ணுடைய கணவர் வாழ்நாள் முழுவதும் காயத்ரி ஜபிக்கிறார் என்றால் அந்த பலனில் சரிபாதி மனைவிக்கு சென்று சேர்கிறது. இதேபோல் ஒரு கணவர் இந்த காயத்ரி சொல்லும் கடமையிலிருந்து தவறினால் அதன் பாதிப்பும் மனைவிக்கு சென்று சேர்கிறது. பிராமணர்களுக்கு இந்த உலகம் க்ஷேமமாக இருப்பதற்கு காயத்ரி ஜபித்தே ஆக வேண்டும். காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு தாய்ப்பாசத்தோடு அணுகுங்கள். வேதமாதா காயத்ரியும் உங்களை ஒரு குழந்தையைப் போல் பார்த்து கொள்வாள்.
ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர, காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கர. பூணூல் மகாத்மியம் பற்றி நான் படித்த ஒரு சின்ன கதையை இதோடு நான் சேர்க்கறதுக்கு விருப்பப்படுறேன். வேத மந்திரங்களை ஜபித்து பிராண பிரதிஷ்டை செய்து பூணூல் தயாரிப்பார்கள். இதில் 96 இழைகள் இருப்பதாய் சொல்லப்படுகிறது. சுத்தமான பஞ்சை தக்லியில் நூலாக நூற்று அதில் 96 இழைகள் சேர்த்து வேத மந்திரங்களை ஜபித்து பிராண பிரதிஷ்டை செய்து பூணூல் தயாரிப்பார்கள். இது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டிய வேலை. இந்த பூணூலுக்கு வடமொழியில் யக்ஞோபவீதம் என்று பெயர். அப்படிப்பட்ட பூணூலை தயாரிக்கையில் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே தயாரிப்பார்களாம். அப்படி ஜபித்து ஜபித்து உரு ஏற்றப்பட்ட பூணூலுக்கு சக்தி அதிகம். இதை ஒரு கதை மூலம் முதல்ல பார்க்கலாம். ஒரு ஏழை பிராமணர் பூணூல் தயாரித்து கொடுத்து அதில் வரும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை எப்படியோ ஓட்டிகிட்டு வந்தார். அவருக்கு திருமணமாகி ஒரு பெண் மகவை பெற்றெடுத்தார். ஆனாலும் பூணூல் தயாரிப்பும் அதை கொண்டு வாழ்க்கை நடத்துவதும் மட்டும் நிற்கவே இல்லை. அந்த ஊர் அரசன் மிகவும் சத்தியவான். சொன்னால் சொன்னபடி அனைவருக்கும் செய்வான். அரசன் நல்லவனாக இருந்ததுனால ஊர் மக்களும் இந்த பிராமணருக்கு ஓரளவுக்கு உதவி பண்ணிட்டு வந்தா. இருந்தாலும் அதில் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த முடியுமா? அந்த பிராமணரோட பொண்ணுக்கு திருமண வயசு வந்துடுத்து. அந்த கால வழக்கப்படி 7 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு மாப்பிள்ளையும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதித்தான். ஆனால் அந்த கல்யாணத்தை குறைஞ்சபட்சமான செலவோடு நடத்தியாகணும் இல்லையா? என்ன பண்ணலாம்? காயத்ரி மந்திரத்தை ஒரு மனசாக வாய் ஜபிச்சுட்டே இருந்தது. அந்த பிராமணர் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து அவளோட மனைவி சும்மா இருப்பாளா? அந்த பிராமணரோட மனைவி பொண்ணோட கல்யாணத்துக்காக எப்படியாவது பொருள் தேடி கொண்டு வான்னு அந்த பிராமணரை தூண்டி விடுறா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிராமணர் அந்த நாட்டு மன்னர்கிட்ட போகிறார். அந்த மன்னர் வந்து பிராமணரை வரவேற்று உபசரிக்கிறார். அவரோட முகத்தில் இருக்கிற ஒளி அந்த மன்னரை ரொம்ப கவர்ந்தது. இது எதனால் அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் என்ன காரியமாக வந்திருக்கேங்கன்னு விசாரிக்கிறார். அந்த பிராமணர், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், அதுக்கு பொருள் தேவைப்படுறது, உங்களோட உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். அவ்வளவுதானே, நான் தரேன் அப்படின்னு மன்னர் சொல்லிட்டு எவ்வளோ பொருள் தேவை அப்படின்னு கேட்குறார். அதை கேட்குறதுக்குள்ள அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அந்த பிராமணருக்கு உடம்பெல்லாம் கூசி குறுகித்து அவர் தங்கிட்ட இருந்த பூணூலை காமிச்சு, இதோட எடைக்கு எடை பொற்காசு கொடுத்தா போகிறோம், எப்படியோ நான் கல்யாணத்தை சமாளிச்சுடுறேன் அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு சிரிப்பு வந்துடுத்து. ஒரு தராசை எடுத்துகிட்டு வர சொல்லி பூணூலை ஒரு பக்கம் வைக்கிறார், இன்னொரு பக்கம் கொஞ்சம் பொற்காசுகளெல்லாம் வைக்கிறார். பூணூல் இருக்கிற பக்கம் தராசு தட்டு கீழே இருந்தது. இன்னும் கொஞ்சம் பொற்காசுகளை வைக்கிறார், அப்படியும் அந்த பூணூல் இருக்கிற தட்டு கீழே இருந்தது. எவ்வளவு தங்கம் வச்சாலும் அந்த தங்கம் இருக்கிற தட்டு கீழே இறங்கவே இல்லை. பெரிய தராசை கொண்டு வர சொல்கிறார் மன்னர். இன்னும் கொஞ்சம் பொன் கட்டிகள், வெள்ளி கட்டிகள், நகைகள், ரத்தினங்கள் எல்லாத்தையும் வைக்கிறார். ஆனாலும் அந்த தராசு பக்கம் இறங்கவே இல்லை. ராஜா கொஞ்சம் பயந்துட்டார். பயந்து போய் மந்திரியை பார்க்குறார். மந்திரி கொஞ்சம் சமயோஜிதமாக யோசித்து, பிராமணரே, இன்றைக்கி போயிட்டு நாளை கார்த்தால வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். மறுநாள் வரைச்சே இந்த பூணூல் இல்லாமல் வேறு பூணூல் போட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். கலக்கத்தோடு அந்த பிராமணர் திரும்பி போகிறார். இத்தனை நாளாக மனசில் இருந்த அமைதி நிம்மதி எல்லாம் காணாமல் போயிடுத்து. மன்னர் பொருள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஐயோ, எவ்வளோ நவரத்னங்கள், தங்கம், வெள்ளி எல்லாம் தராசு தட்டில் இருந்தது. இது எல்லாத்தையும் வச்சும் அந்த தராசு தட்டு இறங்கவே இல்லையே, சமமாகவே இல்லையே. நாளைக்கு எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துடுவாரோ? இல்லை இன்னும் கூட அதிகமாக கிடைக்குமா? குறைச்சிடுவாரா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்ப கலக்கத்தோடு அந்த பிராமணர் இருந்தார். அவரோட நிம்மதி எல்லாம் போயிடுத்து. அன்றைக்கி ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. கார்த்தால எழுந்ததும் அவசரம் அவசரமாக நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடித்தார். பூணூல் பண்ண ஆரம்பித்தார்.
வாய் என்னமோ வழக்கப்படி காயத்ரியை ஜபிக்கிறது, ஆனால் மனசு அதில் லயிக்கலை. ரொம்ப தடுமாறினார். ஒரு மாதிரியாக எப்படியோ அந்த பூணூலை பண்ணி முடித்தவர் அதை எடுத்துட்டு ராஜா கிட்ட போகிறார். அரசவையில் ராஜா, மந்திரிமார்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்க, திரும்பியும் அதே தராசு கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு அவர் தயாரித்த பூணூலை தராசு தட்டில் வச்சு இன்னொரு தட்டில் சில பொற்காசுகளை வைக்க சொல்கிறா. என்ன ஆச்சரியம், பொற்காசுகள் இருக்கிற தட்டு டக்குன்னு கீழே இறங்கிடுத்து. சில பொற்காசுகளை எடுத்துட்டு ரெண்டு மூணு பொற்காசுகளை வச்சாலும் தட்டு தாழ்ந்தே இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் எடுத்துட்டு ஒரே ஒரு பொற்காசை வைக்கிறார், தட்டு சமமாயிடுத்து. அதை வாங்கிட்டார் அந்த பிராமணர். பிராமணர் அங்கேருந்து போனதும் மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். மந்திரிக்கிட்ட கேட்குறார், முதல்ல எவ்வளோ பொருள் வச்சாலும் தாழாத தட்டு இன்னைக்கு கொஞ்சம் பொற்காசுகளை வச்சதுமே எப்படி தாழ்ந்ததுன்னு கேட்குறார். மந்திரி சொல்கிறார், மன்னா, இந்த பிராமணர் உண்மையில் ரொம்ப நல்லவர், பரம சாது. இத்தனை நாட்கள் பணத்தாசை எதுவுமே இல்லாமல் இருந்தார். தேவைக்காக தான் உங்களை தேடி வந்தார். வந்தப்போ அவர் கொடுத்த பூணூல் அவர் ஜபித்த காயத்ரியோட மகிமையினால் அதிக எடை கொண்டு தனக்கு நிகரில்லாமல் இருந்தது. அந்த பூணூலை வச்சிருந்தா ஒருவேளை உங்கள் நாட்டையே கூட கொடுக்க வேண்டியிருந்திருக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது காயத்ரி மந்திரம். ஆனால் அவரை திரும்பி வர சொன்னப்போ அவர் பணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமான்ற கவலையில் காயத்ரியை ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டார். அதனால் மறுநாள் அவர் கொண்டு வந்த பூணூலில் எந்த மகிமையும் இல்லை. அதனால தான் பொற்காசுகளை வச்சதுமே தட்டு தாழ்ந்துடுத்து அப்படின்னு மந்திரி சொன்னார். இதிலேருந்து காயத்ரி மந்திரத்தோட மகிமை என்னங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதனால் பூணூல்ங்கிறது ஒரு சாவி மாற்ற ஒரு ஹேங்கர் மாதிரி நினைக்காம காயத்ரி மந்திரத்தை ஜபித்து அந்த காயத்ரி மந்திரத்தோட பலத்தில் எதை வேணால் சாதிக்க முடியுங்கிறது தான் பிரத்யக்ஷமான உண்மை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.